ஹாய்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 31ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உட்காந்து 3ஆம் தேதி வரையும் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ப்ரமோ வந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜூன் 3. அது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, கதிர் வந்து நேராக வந்து கண்ணன் வீட்டுக்கு போகிறாரு. கண்ணன் வீட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து தனி குடுத்துல இருக்கீங்க, எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா பணம் சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சா, இப்படி வந்து லட்சக்கணக்கில் வந்து கடனை வாங்கி இப்படி வச்சுருக்கீங்களே, இன்னுமே வந்து நீங்கள் தனியாக இருக்கிறது சரி கிடையாது, வாங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து பார்த்திங்கன்னா அது கண்ணு எதுவும் சொல்லலை, ஐஸ்வர்யாவும் எதுவும் சொல்லலை, ஏன்னா இப்போ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினது கதிர் தான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டுறாங்க. தினம் வீட்டு வாசலில் வந்து கார் வந்து நிற்கிது. அங்கே வீட்டுக்குள்ளே போய் கதிர் வீட்டுக்குள்ளே அன்னையை வெளியில் வாங்க அப்படின்னு கேட்குறாரு. முல்லையும் தினமும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. காருக்குள்ளேருந்து ஐஸ்வர்யாவும் கண்ணனும் வந்து இறங்குறாங்க. இனிமேல் வந்து இவங்க தனியாக இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு உடனே வந்து முல்லை வந்து திகச்சு போகிறாங்க. ஐயோ மூர்த்தி மாமாவுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல, அவருக்கு பிடிக்கலையே, அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி வந்து ராத்திரி வீட்டுக்கு வராது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனும் ஐஸ்வர்யாவையும் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து ஐஸ்வர்யா எந்த அளவு வந்து பண்ணாங்களோ அந்த அளவு அடங்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பெரிய பிரச்சனையாயிடுச்சு. உறவுகளே வேண்டான்னு சொன்னாங்க, எந்த உறவு வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த உறவு தான் இன்றைக்கி வந்து அவங்கள காப்பாற்றி வந்து இங்கே வந்து நிறுத்தியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லாமல் வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜீவா மட்டும்தான் வரணும், அவர் வந்துட்டாருன்னா இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் மூர்த்தி வந்து என்ன சொல்லப்போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா கண்ணன் வந்து வீட்டுக்கு வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரெண்டு பேரும் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, எதாவது சொல்கிறவங்களுக்கு தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.